அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேய்பிறை 29/3/2024 சதுர்த்தி திதி 8:21 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம் 8:36 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1:00 to 2:00 வரை, மாலை 5:00 to 6:00 வரை மற்றும் இரவு 8:00 to 10:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் ராகு, மேஷத்தில் புதனுடன் குரு பகவான், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? ஜோதிடம், வைத்தியம், யோகாசனம் பயில, சிலை அமைக்க, தற்காப்பு கலைகள் பயில, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, ஆலோசனை கூட்டங்கள் நடத்த நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உயர்ந்த உள்ளங்களுக்கு உயர்வான எண்ணங்கள் சொந்தம், ஆனால் பலவீனமான உள்ளங்களுக்கு பகற்கனவுகள் சொந்தம். ஆமாங்க, மற்றவங்க மாதிரி பகல் கனவு கண்டுகிட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் உழைப்பால் வருது, ஓயாத உழைப்பால் வருது, விடாமுயற்சியால் வருது. முயற்சி தான் நம்மளை முன்னேற்றும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு விடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 8:36 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வர்றதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லதுங்க. மற்றபடி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. இருந்தாலும் பழைய விஷயங்களை பேச போய் அது கிடுகிடுன்னு சண்டையில் முடிஞ்சுதுங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நடக்க போகிறத பற்றி பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. இருந்தாலும் அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாங்க. பங்குதாரர்களை பகச்சிக்காமல் கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் என்னதான் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் எதுவும் நமக்கு பெருசாக யாரும் எடுத்து தரப்போகிறதில்லை, தூக்கி தரப்போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பொய் பல்லக்கில் வரும், ஆனால் உண்மைதான் ஊர்வலம் வரும். ஆமாங்க, உண்மை என்னைக்காவது ஒரு நாள் ஜெயித்து காட்டுங்க. என்னதான் பொய் வந்து ஏடாகூடமா அப்படியே எடுத்து காட்டி நின்னாலும் கூட உண்மை உறங்கி கிடந்தாலும் திடீரென்று ஓடி வந்து உண்மைதான் உறக்க ஒழிக்க ஜெயிக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு என்றைக்குமே உண்மையான பாதையில் சென்று வாய்மையே வெல்லும் என்பதிலே வலுவான ஆழ்ந்த நம்பிக்கை
உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்களெல்லாம் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரத்திலையும் ஒரு விறுவிறுப்பாக ஒரு சூழ்நிலை இருக்கும். அதிக லாபமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு விசா முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி பலிதமாகி விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைக்கி இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வார்த்தைகளின் வலிமை தெரிந்தவர்களோடு வாதம் செய், ஆனால் வார்த்தைகளால் வதம் செய்பவர்களோடு மௌனம் செய். ஆமாங்க, புரிஞ்சிக்காமல் பேசுகிறவங்கள்ட்ட போய் நாம் தொண்டை தண்ணி போக கத்தின்ருக்கிறது சரி வராதுங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் எதிர்த்து பேசாமல் எதுக்கெடுத்தாலும் அமைதியாகவே இருந்துருவீங்க. மௌனமாக இருந்து சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க. அவங்களுடைய கல்யாண விஷயத்தையும் பார்க்க அவங்களுக்குன்னு எதாவது கொஞ்சம் நாம் சேமித்து வைக்கணும். தங்கத்து விலை வேற ஏறிக்கிட்டே போகுது. கோல்டெல்லாம் இன்னமும் வாங்க முடியுமான்னு தெரியலையே. அப்போவே ஏதாவது வாங்கி வச்சுருந்துருக்கலாம். எங்கே முடியுது, எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு இன்றைய தினம் அதிகமாகவே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கடந்த காலத்தில் நல்ல வாய்ப்புகள் வந்து அதெல்லாம் தவற விட்டுட்டோமேன்னு சில நேரங்களில் கவலைப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. சூரியன் பலமாக இருக்கிறதுனால பார்த்துக்கலாம், எல்லாம் நமக்கு சேர வேண்டியது சேராமல் போயிடாது, நமக்குன்னு உள்ளது எங்கே போயிட போகுதுங்கிற தைரியமும் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. நெருங்கிய நண்பர் ஒருவர் தேடி வந்து பேசுவார். அதனால் மனசில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் மனம் விட்டு பேசி இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இன்னும் ஓட மாட்டேங்குதுங்கிற மாதிரியான சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் ஏதோ பரவாயில்ல இதுவரைக்கும் நடக்குதே அப்படிங்கிற சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும், பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினம் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு எல்லோருடைய மனதிலும் சோகங்களும் நினைவுகளும் மூழ்கி இருக்கின்றன. எல்லோருமே மறந்து விடவில்லை, ஆனால் புன்னகையால் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூட அப்படி தாங்க. உங்கள் மனசுக்குள்ளார எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாங்க, ஆனால் அதுக்காக சோகமாக நீங்கள் ஒரு நாளும் உட்கார்ந்ததே கிடையாதுங்க. அந்த சோகத்தையும் வேதனையும் துரத்தி அடிக்கும் அளவிற்கு ஓடிக்கொண்டே உழைத்து கொண்டே விடாமுயற்சியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க.
பெரிய பெரிய சாதனைகள்லாம் நீங்கள் செய்திருக்கீங்க. ஆனாலும் எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் மறைஞ்சு கிடக்கிறதுனால எல்லாத்துலேயுமே ஒரு சருக்கள் விழுந்து தான் அப்புறம் எழுந்து அப்புறம் எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாமே உண்டுங்க. இன்றைய தினம் சவால்களில் ஜெயிப்பீங்க, பணவரவு உண்டு, பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. ஆனாலும் மற்றவர்கள் உங்களை பற்றி சொல்லக்கூடிய சில விமர்சனங்கள், வதந்திகள் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் இருந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, அதிக அளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலையாட்களை புதுசாக எடுக்கும்போது யோசித்து விசாரித்து பார்த்து எடுத்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உண்டு. இன்றைய தினம் சில புது விஷயங்களையும் நீங்கள் கற்றுப்பீங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் சோர்வு களைப்பு இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க, சாதிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் அந்த விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் உனக்கு நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். ஆமாங்க, இப்படி யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. கஷ்டத்தை கொடுக்குற அளவுக்கு விதி இருந்ததுன்னா அதை தாண்டி வர்றதுக்கான வழியும் நமக்கு இருக்கத்தானே செய்யும் என்று எங்கும் எப்போதும் துணிச்சலுடன் வேலை பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு எல்லாமே உண்டுங்க. கண்டகச்சனி நடக்கிறதுனால யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாது, யாரை நம்பி எந்த விஷயத்தை பேசலாங்கிறதே ஒரே குழப்பமாக இருக்குதுங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, உயர்கல்வி, மேற்கொண்டு அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனைகள், அதற்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கு வந்து பலிதமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. புது வேலையாட்களும் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான செய்தி உண்டு, ஆனால் செலவுகளும் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை குதிரை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி எப்போதும் உண்டு. எவ்வளவு சிறந்த மனிதராக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனங்கள் எப்போதும் உண்டு. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கத்துறவங்க கத்திட்டு போகட்டும், குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டு போகட்டும், நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். நமக்கு முன்னேற்ற பாதை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு முணுமுணுத்து கொண்டு இருப்பவர்களை முகம் பார்க்காமல் எப்பொழுதுமே சிரித்து முகத்துடன் சிரிப்பாக சிரித்து எல்லா வகையிலும் வெற்றியை காணக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குறிப்பாக அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு பணவரவு உண்டு, லாபமும் உண்டு. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி சந்தோஷமாகவும் இருப்பீங்க. பாசம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கிறது அல்லது தொழில் தொடங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் உத்தியோகமும் உங்களுக்கு
ரொம்ப பரபரப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி வியாபார வகையிலையும் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். இன்றைய தினம் பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அஷ்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உயர்ந்த நோக்கங்கள் ஒருபோதும் கீழே விழுவதில்லை. ஆனால் ஒவ்வொரு முறை விழும்பொழுதும் புதிய உத்வேகத்துடன் உயர்ந்த நோக்கங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. ஆமாங்க, நோக்கத்தை நீங்கள் எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. லட்சியங்களையும் நீங்கள் எப்பயுமே மாற்றிக்க மாட்டீங்க. இன்றைய தினமும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் 2:09 வரைக்கும் சந்திரன் இருக்கிறாரு. அதனால் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கணும். வேலை சுமை இருக்கும், சின்ன சின்ன அலைச்சல்களும் இன்னைக்கு இருக்குங்க. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழக ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரங்க, நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, எந்த வேலையும் நடக்கலைன்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியடையுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. உத்தியோகத்திலையும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் மதியம் 2:09 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நிற்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் காலையில் கொஞ்சம் கசந்த ாலும் மாலையில் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஆரவாரம் இல்லாமல் ஓடும் ஓடையானது தாகத்தை தீர்க்கிறது. ஆனால் ஆரவாரத்துடன் குலுங்கி கரையை தொடும் அலைகளை உடைய கடலானது தாகத்தை தீர்ப்பதில்லை. அதுபோல ஆரவாரம் உள்ள மனிதர்கள் சில நேரங்களில் வெற்று காகிதமாக பறந்தாலும் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் சாதித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடியவங்க தாங்க. யாராவது சீண்டுனா தான் நீங்கள் சீறி பாய்வீங்களே தவிர மற்றபடி அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைய தினம் மதியம் 2:09 உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழையிறாரு. நுழைஞ்சி விசாகம் நட்சத்திரத்தில் 8:36 வரைக்கும் இருக்க போகிறாரு. அதனால் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் கவனமாக இருக்கணும். அதுக்கு பிறகு அனுஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவும் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பரவாயில்லைங்க. ஆனால் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட தடங்களாகி முடியுதுங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் கோபப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசியை நோக்கி சந்திரன் வர இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உயர்ந்த எண்ணம் என்னும் அழகும் திறமையும் உன்னிடம் இருக்கும் பொழுது யாருடைய விமர்சனமும் சூழ்ச்சியும் உன்னை வீழ்த்தி விடாது. ஆமாங்க, உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. யாராவது கஷ்டம்னு வந்து கேட்டால் கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றோம். ஆனால் நமக்கு கஷ்டம்னு வரும்பொழுது யார்கிட்டையும் நாம் போய் நிற்க முடிய மாட்டேங்குது. இப்படியே தான் வாழ்க்கை ஓடுமான்னு தெரியல.
இல்லையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொள்வதெல்லாம் உண்டுங்க. நாலாவது வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் வந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. வீடு மாற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மூன்றாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறது, அல்லது வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரம் ஏதாவது தொடங்கி நடத்துறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களாலும் இன்னைக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க, பணவரவு உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, முயற்சிகள் தோற்பினும் எண்ணத்தில் உறுதி இருந்தால் எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக வெற்றியை திரும்ப பெற்றுவிட முடியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முயன்று கொண்டே இருப்பீங்க. அடுத்தவங்க முதுகில் நீங்கள் சவாரி செய்ய மாட்டீங்க. அடுத்தவங்களை நம்பி நீங்கள் வாழ மாட்டீங்க. தன்மானத்தோடு இருக்கணும், தயவோடு நாம் இருக்கணும், தாட்சண்யத்தோடு இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்க நிழலில் நாம் இளைப்பாறக்கூடாதுங்கிற சிங்கங்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில், சாதகமான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் நல்ல காலம் வர ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. சகோதர வகையில் சில நேரங்களில் சண்டை சச்சரவு இருந்தாலும் பாசம் யாரை விட்டு தள்ளுது, எல்லாம் ஒரு பக்கம் அனுசரித்து கொண்டு போக வேண்டிதான்னு மனசுக்குள்ளாரையே பேசிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு, ஆனால் உட்கார்ந்து பேசுனா பிரச்சனையாகுது. இது என்ன காரணம்னு யோசிச்சுட்டு இருக்காதிங்க. பாத சனி நடக்கும்போது இது மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஒரு முறை திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானையும் தரிசனம் செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகி இன்றைய தினம் அதிகாரிகள் மனசிலையும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தைரியமாக எந்த முடிவு வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, தனக்குத்தானே கோபம் கொள்பவர்கள் சிறந்த மனிதர்கள். ஆனால் சாதாரண மனிதர்கள் அடுத்தவர்களை பார்த்து எப்போதும் கோபப்படுவார்கள். நீங்கள் எப்படிங்க? பல நேரங்களில் உங்களுக்கு நீங்களே கோபப்பட்டுப்பீங்க. நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? நாம் என்ன மாறணும்? நம்மளை நாம் திருத்திக்காமல் இருக்கிறோம், அடுத்தவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறத விட நாம் இளகிய மனசோடு இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த நிலைமை மாறுது, அந்த நிலைமை வருது அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு தன்னைத்தானே கோபப்படுத்தி கொண்டு, தன்னைத்தானே சரிபடுத்தி கொண்டு, தன்னைத்தானே செதுக்கி கொண்டு, தன்னைத்தானே சீர்திருத்தி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. ஏழரை சனியில ஒரு பக்கம் ஜென்மச்சனி நடந்திருந்தாலும் விடாமுயற்சியோட நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. உங்க கொள்கையை நீங்க மாத்திக்கல, உங்க குறிக்கோள்லேருந்து நீங்க தவறி போகல. அதனாலேயே உங்களுக்கு தெய்வத்தோட அருள் கிடைக்குங்க. விடாமுயற்சியால் இன்னைக்கு நீங்க விட்டதை பிடிப்பீங்க. விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள்,
அதெல்லாம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும், புது முயற்சிகளும் இன்றைக்கி பலிதமாகும், பெரிய நிறுவனங்களோட புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, சதயம் நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும், ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சோர்வு களைப்பு இருக்கும், கோபப்படுறதையும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒவ்வொரு வலியும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது, ஒவ்வொரு பாடமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்றது. ஆமாங்க, அதனால தாங்க வலிகளால் நீங்கள் வாழ்க்கையை கற்றுக்கிட்டீங்க, அனுபவத்தால் நீங்கள் அதிகமான விஷயங்களையும் ஏற்றுக்கிட்டீங்க. அதனால தான் நீங்கள் பேசும்போது தத்துவமாக பேசுவீங்க, சித்தரை போல பேசுவீங்க. இதெல்லாம் படித்து கற்றுக்கிட்டது கிடையாதுங்க, பாடாப்பட்டு கற்றுக்கிட்டது தாங்க. அதனால தாங்க உங்களை எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க, பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. ஏதோ உங்க ராசிநாதன் குரு பகவான் ரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்து புண்ணியம் கட்டிக்கிறாரு, அதனால் வாழ்க்கை பரவாயில்ல, நாலு பேர் மத்தியில் ஒரு கௌரவமாக நாம் இருந்துருக்கோம், நம்முடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிற தெம்பு தைரியம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ராசியில் சூரியனும் ராகும் உட்கார்ந்துருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வராமல் கொஞ்சம் பார்த்துங்க. பன்னிரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு, புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு கூடுதல் லாபம் எல்லாம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நவீன எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இன்னைக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.